ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இது படத்தில் செஞ்சு விட்டாங்க அந்த சீனில் ஒரே ஒரு வீடு தான் அந்த இது உள்ள காட்டுவாங்க ஒரே சிங்கிள் ஷாட் மேலே இது பயங்கரமாக லென்த்தி ட்ராக்கா இல்லை ப்ரோ, பேசுகிற சீன் மட்டும் கவனிக்கணும் கொஞ்சம், மற்ற சீன் ஆக்ஷன் வந்து பிச்சிட்டா போல வேற லெவல் இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வருது, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ட்விஸ்ட் ஒன்று பயங்கர எல்லாருமே கூஸ் பம்ஸ் ஆகிட்டாகும். தேங்க்ஸ் ப்ரோ. படம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, நான் எதிர்பார்த்த விட அதிகமாக இருந்தது. தேர்ட் பார்ட்டு நான் எல்லா பாட்டும் இது மாதிரி நல்லா வாட்ச் பண்ணிடுறேன், ரொம்ப பிடிக்கும் இந்த சீரீஸு. மூணாவது பார்ட்டு ரொம்ப பிடிக்கும், பட் இது வந்து இன்னும் வேறு லெவல். முக்கியமாக 3 மணி நேரம் ரன்னிங் டைம், தமிழ் படமே நம்ம 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க மாட்டோம், போர் அடிக்கும். பட் இது 3 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், ரொமான்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்லேயே பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வெறித்தனமாக இருந்துச்சு, வேறு லெவல் படம். இன்னொரு தடவை கண்டிப்பாக வந்து பார்க்கணுன் இருக்கேன். ஆக்ஷன் இருக்கும், நமக்கு ஆக்ஷன் இருக்கும், இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் உங்களுக்கு டயலாகே கம்மியாக தான் இருக்கும், படத்தில் ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்கும், பட் போரிங் இல்லை. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் பிடிச்சிருந்துச்சி. அந்த பர்டிகுலராக அந்த கண்ணு குருடா ஒருத்தர் வருவார், பிளைண்டாக வருவார், அவரோடது வெறித்தனம். கீனு ரீவ்ஸோட அந்த ஜான் விக் அவரோட கதாநாயகனோடதும் செம்மையாக இருந்தது. படமே சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் கிளைமேக்ஸ் சீன்ஸில் ஓகே ஓகே, இது இப்படி தான் முடிச்சிட்டாங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். உண்மையிலே இது லேடிஸ்க்கும் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா ஆக்ஷன் படம் இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் அவங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க எனக்கு கடைசியில் கை தட்டிட்டு இருந்தாங்க. படம் சூப்பராக இருந்தது, வேறு லெவல், மஸ்ட் வாட்ச். நல்லா இருந்தது ப்ரோ. இதுக்கப்புறம் சாப்டர் 5 வருமானு கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் குத்துந்தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ஃபைட் சீன்லாம் தரமானுச்சு ப்ரோ. என்ன இவன் 3 சாப்டரும் பார்க்க, லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே ட்விஸ்ட் நல்லா வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்தது அந்த சீனு. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, மற்ற பாட்டு கம்பேர் பண்ணால் இப்போ ஸ்லோவாக தான் போச்சு. ஆக்ஷன்லாம் வேறு லெவல் தான், அதெல்லாம் வேறு லெவல், அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஆக்சன் சீன்ஸ் வந்தாலுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க, ஆனால் என்ன மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ நல்லா மாஸ்டர் பீஸ், பயங்கரமாக இருந்துச்சு. ஜான் விக் சீரிஸ் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் ஆகலை, சப்போர்ட் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் நீங்கள் படம் போகிறதே தெரியாது, பாட்டு ஓடிட்டே இருக்கும், சரவெடியாக இருந்தது படம். சூப்பராக, ரொம்ப சூப்பராக, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர், எல்லாமே பயங்கரமாக இருக்கு, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. எல்லாமே செம்மையாக இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கு. மொதல் 3 பாட்டை விட இது பயங்கரமாக இருக்கு, ஆக்ஷன் தான் ஃபுல்லாக, ஆக்ஷன் த்ரில் தான், சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. எதாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. கேனூர் யூஸ் நல்லா பண்ணியிருந்தார் படத்தில். நீங்கள் படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு 1/2 hour ஃபைட்டு ஃபுல்லாமே 1/2 hour, ஒரு நார்மல் ஃபைட்டு வந்தாலே 1/2 hour, மற்றபடி அவன் பேசுகிற டைலாக்லாம் ரொம்ப கம்மி தான், படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். கேனூர் ரிவ்யூஸ்க்காக எத்தனை தடவை பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ஒரு படம். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் வந்து விசேஷமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், மற்ற படத்தில் இருக்கிற ஆமாம் பென்சில் வச்சு இதுலேயும் சீன் இருக்குது, இதில் டானியன் இருக்கார், அந்த பென்சில் சீன் இதுலேயும் வரும், ஒரு சீன் நல்லா இருக்கும். அவருக்கும் கேனூர் ரிவ்யூஸ்க்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப லென்த்தாக இருக்குது ப்ரோ ஃபைட்டு, இதுக்கு முந்தின பாட்டு கம்மி பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இல்லை 1/2 hour, ஒரு ஃபைட்டே 1/2 hour. கான்டினென்டல் ஹோட்டலுக்குள்ளே அவங்க சண்டை போகிறதே ரொம்ப லென்த்தாக இருக்குது. படம் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது, இது அதை விட நல்லா இருக்குது. பட் ஆனால் கிளைமேக்ஸில் அவரை சாகஸ்ட்டாங்க, அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, அடுத்த பாட்டு வராது போல் இருக்குது, அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்படியா, அதை நான் எங்கே கேள்விப்படல, ஆனால் அந்த பாட்டோட முடிஞ்சிச்சு, அதுதான் ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப. ஆஹா, அது நீங்கள் எல்லா சீனுமே சூப்பராக இருக்கும், எல்லா ஃபைட்டு எல்லாமே அந்த லேக் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும், ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். மூணு பாட்டோட இதில் வித்தியாசமாக நிறையா ஃபைட்ஸ் நிறையா இருக்குது, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஆ, போருன்னு ஒரு 15 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபயர் தான் சொல்லலாம், செம்மையாக இருக்கு. ஜான் விக் செத்துட்டாரு ப்ரோ, ரொம்ப தார்மாரு,
அந்த 4 மாதம் கஷ்டப்பட்டுறது ஃபைட்டுக்காக, ஒரே ஃபைட்டு 1000 படிக்கட்டு வீழணும். நம்ம 1 படிக்கட்டு இருந்தால் கால் தவிர கீழே விழுந்து வரைஞ்சி போகுது. 4 படிக்கட்டில் நேச்சுராக வீணும் படிக்கட்டில் அப்படியே ஒன்று ஒன்று விழுது. அந்த ஒரு சீனுங்க படம் தரமாரு, வேறு எதுவுமே கிடையாது. தம படம் சூப்பராக இருக்குது. படமே வர மாதிரி பெஸ்டா இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைனல் தான் கொஞ்சம் சதவிட்டாங்க, பட் நல்லா தான் இருந்துச்சு. சரியான படம்ண்ணா, படம் ஒர்த்து நான் வாட்ச் பண்ணுறது. 3 ப்ரோ, இந்த மூணுமே இல்லாதது வந்து இதில் இருக்குது பயங்கரமாக. வேற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஆக்ஷன்லாம். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது பாருங்கள். 10 கிசி தேட்டர் அப்படியே. ஐயோ, லென்த்தியாக இருந்தாலும் ஒன்றுமே தெரிலங்க படம் போனது. அப்படி இருக்கு விறுவிறுன்னு, என்ன ஐயோ அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எக்கிற போது வேறு மாதிரி. ஏன்னா அது 3ல 1 2 நல்லா இருக்குமா, 2 3 நல்லா இருக்குமா, 3 வேறு மாதிரி இருக்குது. இது அதான் சொல்கிறேன் ப்ரோ, ஒரு 1/2 hour கடைசி இருக்குல்ல, அது வேறு மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் நிறைய கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து, இந்த 4th பார்ட்டில். எனக்கு தெரிஞ்சதில் இருந்து வந்து உங்களுக்கு இந்த ஸ்பின் ஆஃப் இதெல்லாம் வந்து வரும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஸ்பின் ஆஃப் மூவிலாம் வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்குதுல்ல. பட் அந்த காலம் ஃபைட்டு பா ஆக்ஷன் என்ன ப்ரோ, ஐயோ அதுதான் சொல்கிறேன்ல, படமே அவர் தான். ஆனால் அவர் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது படம் ஃபுல்லாக. அது ஒரு 3-4 கேரக்டர் சுற்றி வருது புது கேரக்டர்லாம். ஐயோப்பா, அது ஒரு டாக் ஒன்று ப்ளே பண்ணுது பாருங்க, ஒரு கேரக்டரு அல்டிமேட்டு. அந்த டாகாகவே வந்து எந்த டாகே ஒரு ஃபேன்ஸ் வந்து சேர்ந்துடும் நினைக்கிறேன் இந்த சீரீஸ்லேருந்து, இந்த பாட்டிலேருந்து. அப்பா வேறு லெவல் ப்ரோ, கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். யாராவது தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் அந்த படத்தை. இந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஆக்ஷன், இதுவும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பங்கம். ஸ்டண்ட்டு சொல்லி ஆகணும், ஸ்டண்ட்டு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க தெரியுமா, ஸ்டண்ட்டு. அந்த கார் சீக்வன்ஸ்லாம் வரும் பாருங்கள், அந்த சேசிங்கெல்லாம் அல்டிமேட்டு. அதான் ப்ரோ, அது இல்லை அது என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பயங்கரமாக ஃப்ராக்சர் ஆகிருக்கும், ஏகப்பட்ட இடத்துல வந்து போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா பார்க்கும்போதே எங்களுக்கு அப்படி தேட்டர்லாம் ஐயோ ஏ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த சீன்லாம் நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது, அந்த படிக்கிறது விழுந்தெல்லாம் ஐயோ. அந்த மாதிரி சீன் நிறைய இருக்குது படத்தில், வேறு லெவல் சீரியஸாக. மஸ்ட் வாட்ச் கண்டிப்பாக ப்ரோ, சூப்பர் ப்ரோ, படம் வேறு லெவல் ப்ரோ. அந்த 1, 2, 3 இது பயங்கரமாக இருக்குது. லென்த்தியாக இருந்தாலும் செம்மையாக இருக்கலாம், அது வேறு லெவல். ஆக்ஷன் நல்லா இருந்தது, எல்லா சீனுமே அங்கே நல்லா தான் இருந்தது.